இலங்கையில் உள்ள சகல இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கும் பொருளாதார ரீதியில் இலங்கையை கட்டியெழுப்புவதற்குமான உதவிகளை வழங்குவதற்கு தாம் எப்போதும் தயாராக இருப்போம் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஜி சியாங் லியாங் தெரிவித்துள்ளார். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள சீன தூதுவர் ஜி சியாங் லியாங் அடங்கிய குழுவினர் வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரேயை இன்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது மத்திய அரசாங்கத்தினால் வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி செயல்பாடுகள் மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் தொடர்பில் ஆளுநர் சீன தூதுவருக்கு விளக்கம் அளித்துள்ளார்.